ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கப்பிள்ளைங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கான ட்ரெண்டிங் வீடியோஸ் லிஸ்ட் அப்படிங்கறத பத்தி நான் பேச போறேங்க. ஆக்சுவலா யூடியூப்ல கடந்த சில தினங்களாகவே ஒரு டாபிக் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துட்டு வருது. என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அதுதான் பாத்ரூம் டூர் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன இஷ்யூஸ் இருக்குது, இதை எதுக்காக இப்ப நான் பேச வந்தேன் அப்படிங்கறதுல நான் ஃபுல்லா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா யூடியூப்ஸ்ல நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ சோசியல் பிளாட்ஃபார்ம். இதுல யார் வேணாலும் வரலாம், அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம போய் ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா நீங்களா சொல்லுவீங்க? நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சோசியல் மீடியா. நமக்கு அவங்க போடுறத பத்தின சஜஷன்ஸ் சொல்றதுக்கும் அவங்க போட்ட வீடியோவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குமான உரிமை எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹியூமானிட்டியோட நம்ம எந்த கிரிட்டிசைஸ் இருந்தாலும் பண்ணணும். பிகாஸ் நீங்க சொல்ற ஒரு கருத்துக்களும் சரி, நீங்க பண்ற ஒரு ட்ரால்ஸும் சரி, அவங்களை எந்த லெவல எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறது ஆஸ் அ ஹியூமனா நீங்க அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரால் அப்படின்னு பேசணும்னு ஞாபகம் வருது. ட்ரால் அப்படிங்கிறது ஒரு காலத்துலன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, அது இப்பதான் இவ்வளவு வைரலா போயிட்டு இருக்குது. ட்ரால் அப்படிங்கறது ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபன்னுக்காக ரெடி பண்ணதுதான். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு காமெடியன் ஹீரோ வச்சு ட்ரால் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஹிட் ஆகும். அது ஒரு காமெடி சென்ஸ் அடித்தளத்திலிருந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லாம நாமளா சுயமா வந்து வீடியோ கிரியேட் பண்ணி உள்ள வரவங்க, எக்ஸ்கியூஸ்மி, அவங்கதான் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்தவங்க, அந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸும் ட்ரால் பண்றவங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையில எவ்வளவுதான் அவங்களை வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவங்களை ஹார்ஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு நாங்க எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் அவங்க வீடியோஸை பார்த்தேன், பட் எனக்குமே அது ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனா எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் யா ஷியோர், அதனால மென்ஷன் பண்ண விரும்பல, பட் நடந்திருக்குது. ஹர்ட்டிங் ஹாஸ் ஹேப்பன்ட், சேம் பர்சன் நான் சொல்லுவேன். அப்படி நடந்துக்கிறப்போ அந்த ஒரு யூடியூபர் அவங்களோட வீடியோவை நான் அப்லோட் பண்ண அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதாவது நான் போட்ட வீடியோல என்னோட பெர்மிஷனை தாண்டி, என்னோட பெர்மிஷன் இல்லாம, ஆக்சுவலா அவங்க கிட்ட அவங்க பெர்மிட் வாங்கியிருக்கணும் பட் வாங்கல, பெர்மிஷன் இல்லாம எப்படி இந்த கண்டென்ட்டை நீங்க இப்படி போஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூமானிட்டி வேணும். அவங்கள பத்தி காசிப்ஸ் பேசுறது, அவங்கள பத்தி ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதே ஒரு தப்பு. பட் அதையும் தாண்டி அந்த சோலோ கிரியேட்டர்ஸ், அந்த ட்ராலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பர்சனல் திங்ஸ், நான் இதை மென்ஷன் பண்ண விரும்பல, அவங்களோட டாட்டர் அண்ட் அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் இதுக்கு இழுத்து வச்சு பேசணும் இல்லைங்களா, அதெல்லாம் தப்பு தான். இப்ப நம்மள ஒருத்தவங்க செஞ்சாலுமே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இஃப் யூ லைக் ஃபர்ஸ்ட், நீங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க ஜஸ்ட் ஸ்கிப் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இது அந்த சொசைட்டிக்கு தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்லைக் பட்டனை நீங்க கிளிக் பண்ணலாம். பட் அதை தாண்டி இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணி கேட்பேன் அப்படின்னா அது கரெக்ட். ஏன்னா இது ஒரு சோசியல் மீடியா, இது ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாத்துக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. அந்த கேப்பே அப்படின்னு ஒரு க்வெஸ்சனை நீங்க சொல்றதுல கொஞ்சமாவது ஒரு ஹியூமானிட்டி இருக்கணுங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட விஷயம். இப்ப நான் கண்டென்ட்க்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருந்து இப்படி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்கன்னா, அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா? 70-85% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி அவங்களுக்கு விமனா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்களோட பொறுத்தது. ஃபார் வாட் வி ஹாவ் டு இன்வால்வ் இன் தட், அதுக்கு பேரு சோஷியல் மீடியா. கண்டிப்பா நான் சொல்லுவேன், அதுக்கு பேரு சோஷியல் மீடியாவே கிடையாது, அதுக்கு பேரு தான் இன்வால்விங் அண்ட் இன்டரப்டிங் அப்படின்னு சொல்லுவேன். தேவையில்லாம ஏன் போய் நம்ம அவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கணும்? ஷீ இஸ் அ வெரி பிக் செலிபிரிட்டி and she knows right, நம்ம எதை போஸ்ட் பண்ணணும் நம்ம எதை போஸ்ட் பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். and it is her own privacy. அத அவங்க யூடியூப் சேனல், let her post. if you don't like then just dislike and go. for what purpose you are interfering and you are inferring into their personal issues? எதுக்காக நீங்க அந்த விஷயத்துல போகணும்?
அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தப்புன்னு பட்டுச்சு. அண்ட் நான் சொல்லணும்னு வந்தேன், அண்ட் இந்த வீடியோவும் கூட நான் என்னோட கருத்தை தான் சொல்றேனே தவிர அந்த மாதிரி அவங்க போட்ட யூடியூப் வீடியோக்கான கருத்து அப்படிங்கிற மாதிரி யாருமே பேசல. இதெல்லாம் ஒரு வீடியோவா இப்படியுமா போடுவீங்க, அந்த மாதிரியுமே இன்டைரக்ட் பேஜ் வந்துச்சு. நான் அதை பெர்ஃபெக்டா அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, பிகாஸ் அப்ப இந்த வீடியோவை கூட நீங்க பிரைவசி அப்படின்னு எடுத்துருவீங்க, அது வந்து வேற லெவல் ஆஃப் இஷ்யூஸ் அதெல்லாம். சோ அதனால நான் மென்ஷன் பண்றேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க, அந்த வீடியோவை ட்ராலிங்ஸ் அண்ட் சோலோ கிரியேட்டர்ஸ் போட்ட வீடியோஸ் மூலியமா அதை வந்து அவங்க அப்லோட் பண்ண அந்த பர்சன் வந்து காப்பிரைட் கொடுத்து எடுத்துட்டாங்க. இதை எதுக்காக எடுத்தீங்க? நீங்க வந்து ஹியூமானிட்டியா பாத்துருக்கணும், லீகலா நீங்க செஞ்சது கரெக்ட்னு பல யூடியூபர்ஸ் பேசப்பட்டாலுமே லீகலா செஞ்சது கரெக்ட்னு சொல்றீங்களே, அப்புறம் என்னங்க அந்த இடத்துல ஹியூமானிட்டி வேண்டி கிடக்கு? அவங்க காப்பிரைட் கொடுத்தது எடுத்து தப், அவங்க வந்து காப்பிரைட்டே கொடுக்காம உங்களோட பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேரண்டியோ இல்ல பெர்மிஷனோ வாங்கிட்டு இல்ல மேம் இந்த மாதிரி நாங்க கண்டென்ட் யூஸ் பண்றோம் மேம் ட்ரால் பண்றோம் மேம்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? அப்ப யூ டிட் ஹாவ் மென்ஷன்ட் அ சிங்கிள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமானிட்டி டு ஹர். சோ வாட் பர்பஸ் ஷீ ஹாஸ் டு ஷோ த ஹியூமானிட்டி ஆன் டு யூ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எந்த விதத்திலுமே ஹியூமானிட்டியை காட்ட கிடையாது, பட் எந்த விதத்துல நீங்க ஹியூமானிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஹியூமானிட்டி இஸ் அ திங், ஹியூமானிட்டி இஸ் அ லவ், ஹியூமானிட்டி இஸ் அ கைண்ட். அது கேட்டா வர்றது கிடையாது, விருப்பப்படுறவங்க கிட்ட கிடைச்சிக்கும் கிடைச்சுக்காது. அது வந்து ஒருத்தவங்களை பார்த்து அவங்க நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கறது. சோ இதுல நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்லோட் பண்றது, கண்டென்ட் ரெடி பண்றது, ஒரு வீடியோ போஸ்ட் பண்றது, அதை பத்தின வியூஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூபரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது அவங்க நிலைமையில இருந்தா தெரியும். சோ அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ட்ரால், யூ கேன் ட்ரால், அது உங்களோட ஜாப்னா யூ கேன் டூ, பட் அந்த ட்ராலை வந்து சென்ஸ்ல நீங்க பண்ணுங்க, ஒரு சென்ஸா எடுத்து பண்ணுங்க. கண்டதையும் ட்ரால் பண்றது, நான் நிறைய ட்ரால்ஸ் ஐ ஹவ் பீன் சீன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டு பி ஃபிராங்க், ரொம்ப ஃபிராங்கா சொல்ல போனா, நியானா ஷோ நான் பார்க்காத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த நியானா ஷோல கொஞ்சம் ஒரு ஐ திங்க் கம்ப்ளீட்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு ஷோ நடந்துச்சு, மாம் வெர்சஸ் கேர்ள்ஸ். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேரேஜ் அப்ப என்ன கிடைக்கணும், ஆனா இவங்க வந்து என்ன பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான, அதுல அந்த கேர்ள்ஸ் சொல்றாங்க, ஓவரா சொல்றாங்க கம்மியா சொல்றாங்கிறது இட்ஸ் அப் டு தேர் வியூ ரைட். அது அவங்களோட பர்சனல் ரைட்ஸ் நான் சொல்லுவேன், அவங்க அப்பா மட்டும் அவங்க கேக்குறாங்க. அது உங்களுக்கு என்ன வந்துச்சு, அண்ட் அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோவை அடுத்த வாரத்திலேயே பிளே பண்ணாங்க. சொசைட்டிலேயே ஒரு வால்யூமிஸ்டிக் பிக் பாஸ்டரா வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த கண்டென்ட். நிறைய பேர் சொல்றாங்க, இழுத்து வச்சு அப்பளம் போல இருந்துச்சு, நீ எல்லாம் பொண்ணான்னு கேட்கலாம் போல இருந்துச்சு. ஏமா, அது வந்து அவங்களோட கருத்து, தே ஹாவ் ஷேரிங் தயர் ஓன் நீட்ஸ் வித் தயர் பேரண்ட்ஸ் தான். உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்க இவ்வளவு வேணும்னு கேட்கல, நீங்க சொல்லலாம் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கல, பட் அவங்க அப்பா அம்மா பாவம் தானே, ஃபைன். பட் இருந்தாலும் அவங்களோட பர்சனல் திங்ஸ், அது ஒருத்தவங்களோட பர்சனல் திங்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ரைட்ஸ் ஈவன் யாருக்குமே கிடையாது. ஆஃப்டர் கிராசிங் தேர் 18 even their parents to not there, அவங்க கூட கிடையாது. 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட பர்சனல் ஏஜ்ல யாரும் இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கறது லீகல் தானே. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இதை நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன், தயவு செஞ்சு யாரோட பர்சனல் இண்டிவிஜுவலையுமே தலையிட்டுக்காதீங்க, தலையிட்டுக்காதீங்க இந்த சென்ஸ். இஃப் யூ அப்புறம் இன்னொன்னு மறக்காம சொல்லணும், ட்ரால் அப்படிங்கறத ஃபன்னுக்காக பண்ணுங்க மேக்ஸிமம். உங்க வீடியோ ரீச் ஆகணும், நீங்க நல்லா பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கறக்காக டம்பாய் இருக்கிற ஒரு நெகட்டிவ் திங்ஸ் போட்டு பேசாதீங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு ட்ராலுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனை வீடியோ யூடியூபர்ஸ் கதல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, பிகாஸ் யூஆர் அ ட்ராலர், அவ்வளவுதான். சிம்பிளி அக்கார்டிங் டு யூஆர் அ ட்ராலர், அவ்வளவுதான். அக்கார்டிங் டு யூஆர் அ சோலோ கிரியேட்டர், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தர் தப்பா பேசுனங்காட்டியும் எத்தனையோ பேர்த்தோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கருதப்பட்ட இடம் அழிஞ்சு போகுங்க, உண்மையாலுமே நான் சொல்றேன். சோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கண்டென்ட் போஸ்ட் பண்றது சரி, ஒரு வீடியோ அப்லோட் பண்றது சரி, அந்த யூடியூபரோட விஷ் பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா ஜஸ்ட் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி இன்னொரு வீடியோ ட்ரால் பண்றது, இன்னொரு கிரியேட் பண்றத நீங்க இது சோசியல் மீடியா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதை என்ன சொல்றேன்னா, அது ஒரு இன்ஹியூமன் திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு ஹியூமானிட்டியே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க அக்கார்டிங் டு மை பெர்செப்ஷன், நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை நான் பேசிட்டேன். அண்ட் இதுல வந்து நான் பர்டிகுலரா இந்த சோலோ கிரியேட்டர் பத்தியோ இந்த ட்ரால் மீடியாவை பத்தியோ நான் பேசவே கிடையாது, நேமும் மென்ஷன் பண்ண கிடையாது, அண்ட் ஈவன் அந்த யூடியூப் வீடியோவோட பேரையுமே நான் சொல்ல கிடையாது. சோ யா ஃபைன், அண்ட் அனதர் வீடியோ ஆஃப் கண்டென்ட்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பபாய் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீ, பை.